இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. அருளும் இரக்கமும் என்னில் யார்
திரு உள்ளம் தன்னை உலையில் நிறைவேற்ற இதோ வருகின்றே வருகின்றே. உமது துணை தன்னை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே தருகின்றே வருகின்றேன் வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வருகின்றேன் வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன் தினம் புகழ்ந்திடுவேன். மனது நெகிழ செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேனாக மகிழ்ந்திடுவேன். நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று நிலைத்திடுவேன். வாக்கு பிறளாவும் வள்ளன்மை எண்ணி எண்ணி வாழ்ந்திடுவேன் கூவி வாழ்ந்திடுவேன். உமது திரு உள்ளம் தன்னை உலையில் நிறைவேற்ற இதோ வருகின்றே வருகின்றே. உமது துணை தன்னை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே வருகின்றேன் வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வருகின்றேன் வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றொடர்கள் 26-38 வரையிலானவைகள். 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்தின ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, வழக்கமாக மார்ச் 25 கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை திருச்சபை கொண்டாடும். இந்த வருடம் உயிர்ப்பின் ஞாயிறு, பாஸ்கா ஞாயிறு, பரிசுத்த வாரம் என்பதனாலே இன்றைய நாளிலே கிறிஸ்து அறிவிப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அரசு ரீதியாக வருகின்ற அறிவிப்புகள் பல நேரங்களிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஏகாதிபத்திய அறிவிப்பாக சுயநல அறிவிப்பாக மாறுகிறது. ஆனால் பல வேளைகளிலும் மத அடிப்படையாக வருகின்ற அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது. ஒருவேளை அதில் பல
சுயநலங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் போல தோன்றும். காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த ஏதாவது ஒரு சமயத்தினை சார்ந்திருக்கிறோம். எனவே அத்தகைய நெறிப்படுத்தலில் தீங்கு இருக்காது என்று நாம் நம்புகிறோம். ஒரு சார்புத்தன்மை இருக்காது என்றும் நாம் நம்புகிறோம். எனவே தான் மத ரீதியாக வருகின்ற அறிவிப்புகளை அனைவருமே அதிகமாக ஏற்றுக்கொள்கிற பழக்கத்தை வழக்கமாக கொண்டுள்ளோம். அதுபோலத்தான் இன்றைய நாளிலே ஒரு அறிவிப்பு வருகிறது. இது நேரடியாக கடவுளிடமிருந்து வருகிறது, பிறப்பின் அறிவிப்பு. வரலாற்றிலே எந்த ஒரு மனிதனும் பிறப்புக்கு முன்பே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் பிறப்பு மட்டும் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சியிலும் பிறப்பு நிகழ்விலும் முக்கியத்துவம் பெறுவது மரியா. கபிரியல் தூதர் வாழ்த்துறையில் ஒரு கலக்கம், பிறகு கன்னியாக இருந்து பிள்ளை பெறுவதை பற்றிய ஒரு நியாயமான கேள்வி, இறுதியில் இயேசு பற்றி வானதூதருக்குரிய நம்பத்தக்க பதிலின் விளைவாக அவருடைய தாழ்ச்சி மிக்க ஏற்பு ஆகியவை மரியாவின் தனிப்பட்ட இயல்பை காட்டுகிறது. இயேசுவை பற்றிய வானதூதரின் அறிவிப்பு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் வந்தவை. மக்கள் எதிர்பார்த்த மெசியா பற்றிய ஒரு தொடக்க அரங்கேற்றமே இது. அவர் கடவுளின் மகன், யூத மக்கள் போற்றிய தாவீதின் வாரிசு, முடிவில்லா ஆட்சிக்கு உரிமையாளர். இந்த அறிவிப்பால் கன்னிமை தாய்மை பேறு அடைகிறது. இன்று கிறிஸ்து அறிவிப்பின் பிறப்பின் அறிவிப்பு விழாவை கொண்டாடுகிற வேளையிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஒரு வகையில் பார்த்தால் இந்த விழா தான் திருச்சபையின் பிறப்பு விழா என கருதப்படலாம். இறைவனின் திட்டத்துக்கு அன்னை மரியா ஆம் என்று சொன்னதால் தான் இயேசு பிறந்தார். திருச்சபையை தொடங்கியது ஆம். மீட்பின் வரலாறே ஒரு பெண்ணின் ஆம் என்ற சொல்லில்தான் தொடங்கியது என்பது வியப்பு தருகிற செய்திதான். பல நேரங்களில் வரலாற்றின் மாபெரும் திருப்பு முறைகள் சிறிய நிகழ்வுகள்தான் தொடங்கின என்பதை வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் போது அறிய வருகிறோம். அதுதான் இறைவனின் ஆற்றல், அதுதான் இறை திருவுளம், இறை திட்டம். வல்லமை புனித உடையவர் பெரியனவற்றை செய்கிறார். சிறியவற்றில் நம்பிக்கையுடையவராயிருப்பவர்களை ஆண்டவர் பெரியன நிகழ்த்துவதற்காக பயன்படுத்துகிறார், ஈடுபடுத்துகிறார். இன்றைய நாளில் நாம் சிறியவற்றில் இறைவனுக்கு நம்பிக்கையுடையவர்களாக வாழ உறுதியெடுப்போம். இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்பதே நம் விடையாகட்டும். அந்த ஆமை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்னை மரியாவின் சிறு மொழியில் பெரியன செய்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நாங்களும் சிறியவற்றில் உமக்கு நம்பிக்கை குறைவர்களாக வாழவும் அதன் வழியாக உமது திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கவும் அருள்தாரும். உமது திருவிழத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அதிகமான ஆற்றலையும் அருளையும் தாரும். ஆமேன். மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய்நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகயாம் வாழ வரம் தாருமே. நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பண்பென்றால் பகினோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. சினம் ஒன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளனோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நம்பிக்கை தணிந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி, யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள், உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ
அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடி வர அடைக்கலமானவரே உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடி வர அடைக்கலமானவரே. செய்தி கேட்டு இக மீட்புக்கான நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்புக்கான நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாழ்ச்சி சொல்லால் ஆகட்டும் என்ற அகத்தாழ்ச்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மா உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோ. அருள் நிறைந்த மாமரியே இரக்கத்தின் மாதிரியே அபயம் நீ என்று ஓடி வர அடைக்கலமானவரே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம் இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. உம்மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள் மனிதத்துள் புனிதம் காண செய்வீர். அம்மா உம் வாழ்வில்
ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியுமையும் உண்டாக கட தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.